செம்மையா இருந்ததுண்ணா, செம்மையா இருந்தது, செம்மையா இருந்தது, சூப்பரா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு, சம சம செம்மையா இருக்கு, ஆசம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. படம் நல்லா இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு, படம் செம்ம அழகா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க, பதினஞ்சு படம் ரொம்ப அழகா இருக்கு, சரியான ஃபீல் ஆயிடுச்சு ஜி. டென்த்தில் லவ் பண்ண, ஐயோ வேணாச்சு, நான் ஸ்கூல் டேஸ் திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருக்கு படம், அப்படியே யூத்ஃபுல்லாக இருக்கு படம், நல்லா இருக்கு, அப்படியே மெமரி பழைய மெமரிஸ் எல்லாம் செம்மையாக இருக்கு. அண்ணா படம் அழுக வைக்கணும்ணா, உண்மையாக யாராவது லவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக படம் அழுக வைக்கணும், சரியான படம், ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான லவ் ஸ்டோரி ஒன்று, படம் உண்மையாக சூப்பர், செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு, ஒரே நாஸ்டல்ஜியா தான், எல்லாரும் ஸ்கூல் லைஃபோட அப்படியே ஸ்கூல் லைஃப் போயிட்டோம் எல்லாரும், நாங்கள்லாம் பல காதல்கள் வெளியே வருது, மியூசிக் தானே படத்தோட பெரிய சப்போர்ட்டு, இப்போ எல்லா பாட்டும் ஹிட்டு, இந்த காதலே பாட்டும் சூப்பராக இருந்ததுண்ணா, செம்மையாக இருந்தது. த்ரிஷா ஆறு படத்தில் பார்த்த மாதிரி அதே கெட்டப்பு, நல்லா இருக்காங்க, எப்படியே யூஸ்ஃபுல்லாக எங்கே இருக்காங்க, இதே மாதிரி நடித்தாங்க நல்லது, இந்த ஆக்ஷன் எல்லாம் போனாங்கன்னா சரி போயிட்டு வராது, ரெண்டு பேருமே வந்து ஒரு ட்ரீம் ஆக்டர்ஸு, ஸோ அவங்களோட தான் பார்க்குறதுக்கு மெயினாக வந்த ரீசனு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே இருந்துச்சு, உண்மையிலே செம்ம பர்ஃபார்மன்ஸ், யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேர் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு, நிஜமான அப்படி தான் இருந்துச்சு, ஒரு லவ்வர்ஸ் அப்படி தான் இருந்தது, தவிர அவங்கள விஜய் சேதுபதி த்ரிஷான்னு பார்க்க முடியல, ஏன்னா நம்ம வந்து நம்ம சின்ன பசங்களாம் அந்த படத்தில் போய் பார்த்ததுனால த்ரிஷா அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் வந்து என்னோட, நான் விஜய் சேதுபதியாக இருந்தேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களோட பேர் அந்த மாதிரி தான் தோணுச்சே தவிர எனக்கு விஜய் சேதுபதி த்ரிஷான்னு தோணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா படம், ரொம்ப ஸ்கூல் டேஸ்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு ஜோடி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சேர்றாங்கிறது தான் ஒரு சின்ன பிளாட் மாதிரி கொண்டு போயிட்டு, ஒரு சின்ன நாட் தான் அதை இந்தளவுக்கு எமோஷ்னலாகவும் தப்பாக எதுவுமே காட்டிடல, ஆனால் தப்பாக இதில் போகிற மாதிரி நிறைய இருந்துச்சு, பட் அதை அழகாக கொண்டு வந்து போயிட்டாங்களே தவிர குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை படத்தில். ஸ்கூல் மெமரிஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஞாபகம் வரும், எல்லாத்துக்குமே யாராக இருந்தாலுமே வந்து படம் பார்க்கும்போது அவங்களோட ஸ்கூல் நினைவுகள் கண்டிப்பாக ஞாபகம் வரும். அந்த டீமுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு படம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு, தேங்க்யூ.